இன்றைக்கு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எப்படிப்பட்ட ஜெபங்களை நாம் பண்ண வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தையை பிரகடனம் பண்ணி, ஏன்னா அவருடைய வார்த்தையை விட வல்லமையானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஏனென்றால் அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? அது ஆவியாய் இருக்கிறது, அது ஜீவனாய் இருக்கிறது. அப்போ அந்த ஜீவனை பேசணும், அந்த ஆவியை பேசணும். நீங்கள் நானும் அதுக்காக தான் அழைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய வார்த்தையை பிரகடனம் பண்ணுகிறவர்கள். கர்த்தர் வசனம் தந்தால் அதனுடைய பிரசித்தம் பண்ணுகிற கூட்டம் மிகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால ஜெபத்திலே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமா இருக்குதுன்னு சொன்னேன். ரெண்டாவது என்னன்னா, அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? அது இந்த வசனம் தீர்க்க தரிசன வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்க பேசுகிற அந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறீர்கள். அது தீர்க்க தரிசனத்தின் வல்லமையான வார்த்தைகள். ஆகவே அது நிச்சயமாக அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக செயல்படும். மூன்றாவது என்ன சொல்லித்தரேன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தை வெறுமையாக திரும்பவே திரும்பாது. ஆகவே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஜெபத்திலே பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை பேசுவது, அவர்கள் மேல் பிரகடனம் பண்ணுவது, அவர்களுக்கு அந்த வார்த்தைக்குள்ளாக அவர்களை வைத்துக் கொள்வது. இயேசு சொன்னார், என்னுடைய சீஷர்களை எப்படி பாதுகாத்துக் கொண்டோம்? உங்களுடைய நாமத்தினால் பாதுகாத்துக் கொண்டேன். அவருடைய நாமம் என்ன? தேவனுடைய வார்த்தை என்பதே அவருடைய நாமம். அப்படின்னா உங்களுடைய நாமத்தை அவங்களை பாதுகாத்துக் கொண்டனா என்ன அர்த்தம்னா, அவருடைய வார்த்தையினாலே அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் வார்த்தையை வாயை திறந்து சொல்ல வேண்டும், கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை நினைவுகூர வேண்டும், தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும், தேவனுடைய வார்த்தையிலே நாம் நிற்க வேண்டும். இது ஒரு விசுவாசியுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு இவையெல்லாம் வித்திடக்கூடிய, ஏன்னா தேவனுடைய வார்த்தை தேவனுடைய டிஎன்ஏவா இருக்கிறது, தேவனுடைய குணாதிசயங்கள் உள்ளவைகளா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறதா? தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனை வெளிப்படுத்துகிறவைகளா இருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தையை பேசும்பொழுது நிச்சயமாக நீங்கள் பேசுகிற எல்லாம் தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். ஆகவேதான் நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை பேச கற்றுக்கொள்ளுங்கள்.